நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 3 ஸ்டோரி சொல்ல போகிறேன். சரி வாங்க போகலாம். முதல் கதையில் ஒரு அப்பா ஆஃபீஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்குள்ளே நுழையும் போது அவர் பொண்ணு போகோ சேனல் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் பரீட்சை, அவள் என்ன தான் செய்தா காலையிலிருந்து படிச்சுக்கிட்டு இருந்தா. அப்புறம் அம்மா கிட்ட கேட்டுட்டு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ண டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனால் அவள் அப்பா கண்ணில் என்ன பட்டுச்சு, டிவி பார்க்குறது மட்டும்தான் பட்டுச்சு. சட்டுன்னு வந்தார் படிக்காமல் டிவியை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருந்த பையை தூக்கி வீசுகிறாரு. அந்த டிவி மேலே பட்டு டிவி உடஞ்சி போகுது. ரெண்டாவது கதையில் ஒரு அம்மா தன்னோட குட்டி குழந்தைய ஒரு கீரிப்பிள்ளையும் வளர்க்குறாங்க. ஒரு நாள் குழந்தைக்கு காவலாக கீரிப்பிள்ளையை வச்சுட்டு ஆற்றுல தண்ணி எடுக்க போகிறாங்க. அப்போது குழந்தைக்கு பக்கத்தில் ஒரு பாம்பு கொத்த வருது. உடனே கீரிப்பிள்ளை பாம்பை கூட சண்டை போட்டு கடித்து கிழித்து போட்டிருக்குது. கீரிப்பிள்ளை வாயெல்லாம் ரத்தம். ஆற்றுலேருந்து குடத்தை எடுத்துக்கிட்டு வந்த அம்மா கீரிப்பிள்ளையை நோக்கி ஓடி வருது. அம்மா பார்க்குறா கீரிப்பிள்ளை வாயில் ஃபுல்லாக ரத்தம், வாய் ரத்தமாக இருக்குது. உடனே முடிவு செஞ்சிட்றா, ஆஹா நம்ம குழந்தையத்தான் கீரிப்பிள்ளை கொன்னுட்டு வருது அப்படின்னு. என்ன பண்ணுறான், அந்த தண்ணி குடத்தை கீரி மேலே போட்டுடுறா. தண்ணி குடம் அது சரியான வெயிட்டு தரையில் போட்டு அந்த கீரியோட தலை நசுங்கி கீரிப்புள்ள உயிருக்கு துடிச்சிக்கிட்டு இருக்குது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது கதையில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாயை வந்து ஒருத்தன் வளர்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். அவனுக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு கஷ்டம் வரும்போது பண கஷ்டம் வந்து வருது. அந்த நாயை அவன் என்ன பண்ணுறான், அடமானம் வச்சு காசு வாங்கிடுறான். நாயை வச்சுக்கிட்டு காசு கொடுத்த வியாபாரி கேட்டாராம், என்னப்பா நாயை என்கிட்ட விட்டுட்டு போகிற, அது என்னை விட்டுட்டு உங்ககிட்ட ஓடி வந்துடா அப்படின்னாரு. உடனே அவன் என்ன சொல்கிறான், அப்படி வராதுன்னு நாய் கண்ணை பார்த்து அப்படி வந்துடாதன்னு பார்வையில் கெஞ்சினான். அன்னையிலிருந்து அந்த நாய் வியாபாரிக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்துச்சு. ஒரு நாள் வியாபாரி இல்லாத நேரம் ஒரு திருடன் வர நாய் திருடனை கடித்து விரட்டிடுச்சு. உடனே வியாபாரி நாய் மேலே அன்பு அதிகமாகி, சரி நீ இனிமே உன் எஜமான்கிட்டேயே போயிரு, எனக்கு சேவை செஞ்சது போதும், நான் கடன் பத்திரத்தை கிழிச்சு போட்டுறேன், நீ எனக்கு திருடனை வந்து இந்த வீட்டை வந்து திருடாமல் காப்பாற்றி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நாயை அனுப்பி வச்சிட்றான். நாய் என்ன பண்ணுது, ஆசாசியாக எஜமானனை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி வருது. இங்கே நம்ம ஆள் என்ன பண்ணுறான், நாயை பார்த்த உடனே செம்மையாக கோவப்பட்டுட்டு நான் அங்கேருந்து உன்னை மீட்டுட்டு வர்ற வரைக்கும் வரக்கூடாதுன்னு தானே சொல்லி சேர்த்துட்டு வந்தேன், எதுக்காக நீ வந்து அங்கேருந்து அவங்ககிட்டருந்து தப்பிச்சு தேவையில்லாமல் வந்து ஓடி வர, நான் உன்னை இவ்வளோ நாள் வந்து நல்ல நாயின்னு சொல்லிட்டு தானே வந்து வளர்த்தேன், என் நாயை நான் தான் உன்னை நான் வர்ற வரைக்கும் சொல்லிட்டு வரவேனான்னு தானே சொன்னேன், நீ துரோகம் பண்ணிவிட்டு தப்பிச்சு ஓடி வரியா அப்படின்னு சொல்லிட்டு கையிலிருந்த கம்பை வச்சு நாய் மேலே ஒரே அடி. நாய் பாவமாக தரையில் அடிபட்டு கிடக்குது. இதில் பாருங்கள், 3 கதையிலுமே நாம் கண்ணால் பார்க்குற காட்சியை அப்படியே நம்புகிறோம். கண்ணு பார்க்குது டக்குன்னு முடிவெடுக்குதும். அப்பா பொண்ணு மேலே கோவப்படுறாரு, அம்மா கீரிப்புள்ள மேலே குடத்தை போட்டாங்க, எஜமான நாய் மேலே கம்பு வீசுகிறான். இன்னொன்னையும் கவனிங்க, 3 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்கும் பொண்ணை பிடிக்குது, அம்மாவுக்கும் கீரிப்புள்ளையை பிடிக்கும். அதனால தான் குழந்தைக்கு காவலை வச்சுட்டு போகிறாங்க. எஜமானுக்கு நாயை ரொம்ப பிடிக்குது. இவ்வளோ பிடிச்சிருந்தாலும் ஏன் கண்ணால் பார்க்குற காட்சியை நம்புகிறாங்கன்னு யோசி. என் கண்ணால் பார்க்குற காட்சியை நம்புகிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள ரொம்ப நல்லா நம்பலை, ரொம்ப பிடிச்சவங்கள ரொம்ப மேலே ரொம்ப நம்பிக்கை இல்லை. என்றைக்குமே நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும். நமக்கு பிடிக்காத ஒன்று அவங்க செஞ்சால் கூட டக்குன்னு அதை அப்பா அம்மா அப்படியே மாதிரி நம்பக்கூடாது. நம்பாமல் அதில் என்ன உள்ள அர்த்தம் இருக்குது, இவங்க செஞ்சுருப்பாங்களான்னு சொல்லிட்டு 1 நிமிஷம் யோசிக்கணும். யோசிச்சுட்டு பொறுமையாக அவங்கள நம்பி மெல்லமாக அன்பாக விசாரிக்கணும். அவசரப்பட்டால் அது பெரிய இழப்பில் தான் கொண்டு போய் விட்டுரும். இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அருமையான கருத்து. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.